श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताः केकेकेतरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि यस्य वाग्भृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्ताणनबद्धदीक्षं दयानिधिं दयाव्रतान्तरण्यम् ग्रीवमहम प्रपद्ये कामानुगदयापवित्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् श्रीरन्मगोकुल त्रिवेङ्कटमुडयान् वारुण्णचन्नपुरमुडियोळ् ओरुन्रुदाने अमयादो करुणयल् वाळ्वार्कु वानेरपोमळगुं वाळ्वें மேல ஒரு விஷயம். போன உபன்யாசத்துல அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்பதை பார்த்தோம். அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு சொல்றதுக்கு, அதாவது இங்க இமையோர் தலைவா மெய்னின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே, மெய்னின்னு கேட்டருளாய் என்பதற்கு அர்த்தம் சொல்லி சொன்னோம். சாவதானமாக கேட்கணும், அந்த சாவதானமாக கேட்டு அடியன் என்ன பிரார்த்தனையோ, இந்த விஜ்ஞாபனன்றது இருந்துருக்க இது பிரார்த்தனா ரூபமாகவும் இருக்கும். ஆகையால் இந்த பிரார்த்தனா ரூபமாக இருக்கக்கூடிய விஜ்ஞாபனத்தை நீ கேட்கணும் என்று பிரார்த்தனை பண்ற. நீ மயர்வர மதிநலம் அருளுகையாலே நிருபாதிக தாசியத்தில் நித்திய பிரதிஷ்டித புத்தியான நான் என்னாலே உன்னை என் கவிபாட ஒருபட்ட நிரபேட்ச சுதந்திரனான உன்னாலே பிரேரிதனாய் கொண்டு பண்ணுகிற விஜ்ஞாபன கைங்கரியங்களாகிற நாலு பிரபந்தங்களையும் திருச்செவி காட்சி ஸ்ருதி விஷயங்களான இத்தை தொண்டர்க்கு அமுது உண்ணலாம்படி பண்ணி அருள வேணும் என்று திருவுள்ளமா. ஒரு விஷயம் அடியேன் செய்யும் விண்ணப்பம் என்ன ஆழ்வார் சாதித்தது என்னன்றது. இப்ப அடியேன்னு தன்னை சொல்லிக்கிறேன், அந்த அடியேன்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றேன். நீ மயர்வர மதிநிலம் மருளுகையாலே நிருபாதிக தாசியத்தில் நித்திய பிரதிஷ்ட புத்தியானான நான், அடியேன்னுக்க நான் தானே சொல்ல போறோம். இப்ப அகம்னு சொன்னாத அடியேன்னு சொன்னதுனால தாசன்னு அர்த்தம். தாசன்றது அந்த தாசத்துவ புத்தி எப்படி வந்ததுன்றத பார்ப்போம். தாசபூதா சுகசர்வே ஆத்மானஹா பரமாத்மனஹான்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால எல்லா ஆத்மாக்களும் எம்பெருமானுக்கு தாசம் கொடுத்தது, இயல்பாகவே தாசம் கொடுத்தது. நாம ஒரு காரணத்தை முன்னிட்டு பிறருக்கு கூட தாசனாக இருந்துருக்கோம். நாம இருந்தாலும் கூட இயல்பாகவே தாசனாக இருக்கிறதுன்றது பெருமாள் விஷயத்துல மாத்திரம்தான். இப்போ பெருமாள் விஷயத்துல நிருபாதிக தாசியத்துவம் அப்படின்னு நிருபாதிக தாசியத்துவம். இப்போ ஆபீஸ்ல ஒருத்தன் வேலை பண்றான், வேலை பண்றவனுக்கு அவன் கீழே ஒருத்தன் வேலை பண்றான், இப்ப அங்கேயும் தாசியத்துவம்ன்றது இருந்துட்டு அது சோபாதிகம். ஒரு காரணத்தை முன்னிட்டு ஆபீஸ்ல அவன் பாசா இருக்கிறதுனால இவன் கீழே இருக்கிறவனா இருக்கு அப்படின்னால அவனுக்கு இவன் தாசனாக இருக்கு, அந்த தாசியத்துவன்றது வந்திருக்கு. ஆத்துலயும் பர்த்தா பாரியா இருக்க, கணவன் மனைவி இருந்து இருக்கா, இந்த கணவன் மனைவியில வரைச்சு கணவன் மனைவின்னு சொல்லச்சு கணவனுக்கு மனைவி தாசபூதையாக இருக்கும். அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு பெற்றோர்களுக்கு குழந்தைகள் தாசபூத்தர்களாக இருக்கிறது. இப்ப இதெல்லாம் ஒரு காரணத்தை முன்னிட்டு இன்னும் கேட்டா சிஷ்யாச்சாரியாளுக்கு கூட ஆச்சாரியாளுக்கு சிஷியர்கள்லாம் தாசபூத்தர்களாக இருந்துருக்கா, என்ன சிஷ்யத்துவ பாதி சிஷ்யத்துவத்தினால. இப்படி ஒவ்வொருவருக்கு தாசபூத்தர்களாக இருந்தாலும் கூட, மீதி பேருக்கு இருந்தாலும் கூட, பெருமாள் விஷயத்துல வரைச்சு எல்லாரும் நிருபாதிக தாசபூத்தர்களாக இருந்துருக்கா. எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் அன்கண்டிஷனலா தாசபூத்தர்களாக
இயல்பாகவே தாசம் போத்தர்களாக இருந்திருக்கார். இது சுவாபாவிகமாகவே தாசம் போத்தர்களாக இருக்கார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நெருப்பு சுடுறது, நெருப்புக்கு சுடுறதுன்றது இருக்க அது ஒரு இயல்பு. இப்போ இந்த நெருப்போடு கூட சம்பந்தம் ஏற்படுறது வெந்நீருக்கு. அந்த வெந்நீருக்கு வரைச்சு அப்போ அந்த வெந்நீர் தீர்த்தமும் சுடுறது, வேற பதார்த்தங்களும் சுடுறது. இப்போ இதுகளுக்கெல்லாம் சுடுறதுக்கு என்ன காரணம், அந்த நெருப்போட சம்பந்தம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜலம் வந்து அதனுடைய சுவாபாவிகமான ஒரு தன்மையை தான், அந்த குளிர்ச்சி என்ற தன்மை தான் அதை அடையுமே தவிர சுடுகின்ற தன்மையில அது அடையாது. அந்த மாதிரி ஆனா எப்பவும் சுடுறதுன்றது எங்க இருக்கும்னாக்கா நெருப்புல மாத்திரம்தான் இருந்த. அந்த மாதிரி நமக்கு பிறர் விஷயமாக வரக்கூடிய தாசியத்துவன்றது இருக்க அது ஒரு காரணத்தை முன்னிட்டு, இப்ப வெந்நீர் இதுல வந்து நெருப்போட சம்பந்தம் இருக்கிறதுனால ஜலம் சுடுற மாதிரி ஒரு காரணத்தை முன்னிட்டு வரக்கூடிய தாசியத்துவம். ஆனா பெருமாள் விஷயத்துல வரக்கூடிய தாசியத்துவன்றது நெருப்பு எப்பவுமே சுடுற மாதிரி எப்பவுமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு பெருமாளுக்கு நாம தாசனாக இருக்கிறதுன்றது. இப்ப இதை எப்ப உணர்றோம், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நாம சொல்லிண்டாலும் சொல்லி காட்டாலும் நாம பெருமாளுக்கு தாசபூத்தர்களாக தான் இருந்துட்டு இருக்கோம், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. நாம தாசபூத்தர்கள்ன்றத உணர்வது இருக்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயம் எப்ப வருதுன்னு கேட்டோம்னா, நீ மயர் வர மதிநிலம் அருள்கையாலே, நீன்றது நமக்கு எதிரே இருந்துட்டு இருக்கிற ஆழ்வாருக்கு எதிரே இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானை சொல்லி சொல்றேன், பெருமாளை சொல்றேன். நீ மயர் வர மதிநிலம் அருள்கையாலே நீ மயர்வு அரண் அஜானம் இல்லாமல் ஒரு ஞானத்தை, சுத்தமான ஒரு ஞானத்தை நீ கொடுக்கறதுனால அஜான கந்தமே இல்லாத ஒரு ஞானத்தை நீ கொடுத்துருக்க. அப்படிப்பட்ட ஞானத்தினால நான் தெரிஞ்சிருந்த நான் உமக்கு அடியவன் நிருபாதிக தாசபூதன் என்பதை தெரிஞ்சிருந்திருக்கேன். நீ மயர் வர மதிநிலம் அருளுகையாலே நிருபாதிக தாசியத்திலே நித்திய பிரதிஷ்டித புத்தியான நான் என்ன சொல்ற அடியேன்றதுக்கு, அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு சொல்லச்சே அடியேன்றதுக்கு அர்த்தம் இவ்வளவு அர்த்தம் சொல்றேன். இதோட இல்ல, இப்ப நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம், இந்த உபன்யாசத்தை கேட்கிறங்கோ, இந்த காலக்ஷேபத்தை கேட்கிறங்கோ, காலக்ஷேபத்தை கேட்கிறவா எல்லாரும் சஸ்ரத்தையாக பக்தியோட இந்த காலக்ஷேபத்தை ஆழ்வார் சீசக்திக்கு உண்டான கௌரவம், சுவாமி தேசிகனுடைய சீசக்திகளுக்கு உண்டான கௌரவம் இவைகளோட நாம எல்லாமே இதை கேட்கிறோம், கேட்கிறோம் சொல்றோம் எல்லாம் இருந்துருக்கு. ஆனா இதுல இருந்து தெரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கிறோம், நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு இயல்பாகவே தாசபூத்தர்களாக இருந்திருந்திருக்கோம். நாம யாருமே சுதந்திரால் இல்லை, நாம எல்லாருமே பரதந்திரர்கள் தான், எம்பெருமானுடைய ஆஜ்ஞைக்கு உட்பட்டவர்கள் தான். நமக்குன்னு எதுவுமே கிடையாது, நம்மளுடைய செயல்கள் எல்லாமே பெருமாளுக்கு பிரீத்திகரமாக இருக்க வேண்டியவைதான் என்றெல்லாம் காலக்ஷேபம் கேட்கச்சே எல்லாம் கேட்கிறோம், கேட்கச்சே அது மொத்தம் சத்தியம்னு உணரவும் உணர்றோம் எல்லாம் பண்றோம். இது முடிஞ்ச உடனே இது பிரதிஷ்டிதமா இருக்கா, காலக்ஷேபத்துல கேட்டது மொத்தத்தையும் வழக்குல கொண்டு வரமான்னு கேட்டோம்னாக்க இல்லவே இல்லை. அதாவது அப்படி யாரெல்லாம் வழக்கில் கொடுத்துருக்காங்களோ அவள்லாம் பெரிய மகான்கள், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. நம்ம மாதிரி இருக்கிறவாள்லாம் அடுத்த க்ஷணம் என்ன பண்ண போறா, நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்னு தான் சொல்ல போற, நம்மள சுதந்திரனாக தான் நினைச்சுட்டு இருக்க போற, நம்மள பரதந்திரனாகவே எம்பெருமானுக்கு தாசபூதன் தாசபூதனாக இருந்துருக்கிற சுவாமி இட்ட வழக்காக நாம இந்த காரியங்களை பண்றோன்ற ஒரு ஞானம் இருக்க இது சொல்லச்சே இருந்தா கூட இது பிரதிஷ்டிதமாக இருக்கின்றது இல்லை என்பது தாத்பரியம். இப்போ நாம இன்னைய தினத்துல ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால இந்த உபகார சங்கிரகம் உபன்யாசம் காலக்ஷேபம் நாம கேட்டுருக்கோம், அப்படியே விஜயாபனம் பண்றேன். இந்த விஜயாபனம் பண்ணச்சு நான் பண்றேன்னு சொல்றதை காட்டிலும் பெருமாள்
இன்னி தினத்துல இவன் மூலமாக இந்த அர்த்தம் இந்த அர்த்தத்தை வெளிப்படுத்தட்டும், இவன் சொல்லட்டும், இவன் சொன்னது இவர்கள் கேட்கட்டும் என்று ஒரு பெருமாளுக்கு பெருமாளுடைய ஒரு சங்கல்பம் இருந்திருக்கு. அந்த சங்கல்ப பிரகாரத்துக்கு என்ன கொண்டு அதை பண்ணி வைக்கிறே அது நடக்கிறதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கணும். இதுதான் தாசம்பூத் ஆளுடைய ஒரு நிலை. இப்படி எத்தனை பேர் நினைச்சுக்கிறோம் நாம தெரியலாம். இதை வரைச்சு உபன்யாசம் பண்ற வரைக்கும் பண்ண பிற்பாடு அட்டக்ஷணமே நான் பண்ண நான் பண்ண நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்படி சொல்லிட்டோமானாக்க அந்த தாசத்துவம் இருந்துருக்க என் மூலமாக பண்ண வச்ச பெருமாள் பண்ண வச்சு சுஸ்மை சுப்ரீத்தையே சைமை காரியத்தையே நான் பண்ணினதுனால அவருக்கு ஒரு பிரீதி ஏற்பட்டது, அவ்வளவுதானே தவிர என்னுடைய காரியம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லணும். நான் இது சொல்லாத போயிட்டதுனால இது இந்த எண்ணமும் எனக்கு வரதில்லை. இது வெளியில இருக்கிறவாளுக்கு உபதேசம் பண்ணச்சே சொல்றேன், அனுஷ்டானத்துல வரச்சே அது வரல. அது கேட்கிறவாளுக்கும் அந்த அனுஷ்டானத்துல வரல, சொல்றவாளுக்கும் அந்த அனுஷ்டானம் வரல. இப்படி இருந்ததுன்னாக்க அது ஸ்திர பிரதிஷ்டிதமாக இருக்க போறது இல்லை. அது ஸ்திர பிரதிஷ்டிதமாக இருக்கணும்னு சொன்னவனாக்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல. அததான் நித்திய பிரதிஷ்டித புத்தியான நான் சொல்லி சொல்ற இந்த இடத்துல. இங்க ஆழ்வார் சாதிக்கிறது என்னன்னா, இது தெரிஞ்சின்றது உனக்கு நான் அடியன்னு தெரிஞ்சின்றது மாத்திரமில்ல, அந்த எண்ணம் எப்பவும் இருந்துருக்கு. ஆச்சினாதி சாஸ்திராஸ்தானே ஆச்சரத்து ஆச்சாரே ஸ்தாபயஸ்திபி ஸ்வயம் ஆச்சரத்தே எஸ்மாத்துன்னு சொல்ற அந்த உபதேசம் பண்ற விஷயங்களை தானும் அனுஷ்டிக்கணும். அப்படி அனுஷ்டிச்சு காமிக்கிறவா தான் ஆச்சாரியாள் என்று ஆச்சாரிய சப்தத்துக்கு நிர்வச்சனம் பண்ணத்தே சொல்ற. அதே மாதிரி இந்த இடத்துல பெருமாளுடைய நீ கொடுத்த மயர்விர மதுர மயர்வர மதிநிலம் மதிநலத்தினாலே ஞான விசேஷத்தினாலே அருள்கையாலே நிருபாதிக தாஸ்யத்திலே நிருபாதிக தாஸ்யம், அதாவது நான் உனக்கு தாசனாக இருக்கிறதுன்றது இப்ப புதுசா வரல, அது எப்பவுமே எனக்கு இருக்கிறது. அந்த நிருபாதிக தாஸ்யத்திலே நித்திய பிரதிஷ்டித புத்தியான நான் நித்திய பிரதிஷ்டிதம், எப்பவுமே நான் உமக்கு தாசந்தான்ற ஒரு ஞானம் இருக்கு. இது பிரதிஷ்டிதமாக இருந்திருக்கு, ஒரு சமயத்துல இருக்கு, ஒரு சமயத்துல இல்லைன்றது இல்லாமல் எல்லா சமயத்திலையும் இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற நான் என்னாலே உன்னை உன் இன்கவி பாட ஒருப்பட்ட நிரபேட்ச சுதந்திரனான உன்னாலே பிரேரிதனாய் கொண்டு அப்படின்னார். இப்படிப்பட்ட நான் என்னாலே உன்னை என் கவி பாட, என்னாலே ஆழ்வாராலே உன்னை பெருமாளை என் கவி பாட, என் கவி பாட ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றதுக்காக சொல்றது. ஸ்தோத்திரம் பண்ண ஒருப்பட்ட அப்படின்னு இதுக்காக ஒரு எத்தனை பண்ணி பிரயத்தனம் பண்ணவராக இருந்திருக்காருன்னு அர்த்தம் இருக்கு. இப்போ பெருமாள் என்ன பண்றேன்னு கேட்டமானாக்க என்னாலே உன்னை இன்கவி பாட ஒருபட்ட நிருபேட்ச சுதந்திரனான உன்னாலே பிரேரிதனாய் கொண்டு பண்ணுகிற விஞ்ஞாபன கைங்கரியங்கள் அப்படின்னு ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றேன். இந்த ஸ்தோத்திரம் பண்றதுன்றது என்னாலே பண்ணப்படுகிறது. இதுல நிரபேட்ச சுதந்திரனான உன்னாலே பிரேரிதனாய் கொண்டு இந்த ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்திருக்க இது எப்படி வந்தது என்று ஒரு கேள்வி வரும். ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற எண்ணமும் கூட உன்னுடைய அனுகிரகத்தினால வந்தது. உன்னாலே பிரேரிதனாய் கொண்டு நம்மாழ்வார் பெருமாள் எதிர சொல்லி சொல்ற உமக்கு நான் நிருபாதிகமான தாசபூதனாக நான் இருந்திருக்கேன், ஆகையால இந்த தாசிய ஞானம் இருந்திருக்க இது எப்பவும் என்னை விட்டு அகலாது, நான் எல்லா சமயத்திலையும் உனக்கே தாசனாக இருந்திருக்கேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, உன் ஒருவனுக்கே நான் தாசனாக இருந்திருக்கேன், நிருபாந்திக தாசனாக இருந்திருக்கேன்னு ஆழ்வார் விஜயாபனம் பண்ற. ஆழ்வார் விஜயாபனம் பண்ண உடனே இப்படிப்பட்ட ஞானம் எனக்கு எப்படி வந்ததுன்னா அதுவும் உன்னாலதான் வந்ததுன்னு ஆழ்வார் விஜயாபனம் பண்ற. பண்ண உடனே பெருமாள் என்ன சொல்ற, இப்படிப்பட்ட ஞானத்தோட நீ இருந்துருக்கியோ இல்லையோ
என் விஷயமாக பிரபந்தங்களை பண்ண என்ன சோதனம் பண்ணும்படியாக பண்ணன்னு அவர் நியமிக்கிற. அப்போ நிரபேட்ச சுதந்திரனான உன்னாலே பிரேரிதனாய் கொண்டு பண்ணுகிற, அப்போ நிரபேட்ச சுதந்திரனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் என்ன தூண்ட, இப்படி பண்ணுப்பா நீ பண்ணு, நீ ஒன்னும் பண்ணல நான் தான் பொண்ண பண்ண வைக்கிறேன் நீ பண்ணுன்னு சொல்லி சொல்ற. பிரேரிதனாய்கொண்டு பண்ணுகிற விஜ்ஞாபன கைங்கரியங்கள், இங்க என்ன விஜ்ஞாபனம் என்ன, நாலு பிரபந்தங்களையும் என்று சொல்ற. இப்போ ஆழ்வார் நாலு பிரபந்தம் பண்ணிருக்கிறவர், இந்த நாலு பிரபந்தம் பண்றது என்னன்னு கேட்டோம்னாக்க, இப்ப நான்கு வேதத்தினுடைய சாரங்களாக இருந்திருக்கிற நான்கு பிரபந்தங்களை ஆழ்வார் பண்ணிருக்க. இப்படி நான்கு பிரபந்தங்கள், அதுல முதல் பிரபந்தம் திருவிருத்தம், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய நான்கு பிரபந்தங்கள். இங்க அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்றது இருக்க, இது திருவிருத்தத்துக்கு மாத்திரம் ஏற்பட்டதில்லை, ஆழ்வார் பண்ணிருக்கிற எல்லா பிரபந்தங்களுக்கும் ஒரு எல்லாத்துக்குமா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஜ்ஞாபனம் என்பது சுவாமியினுடைய வியாக்கியானம். இதுல இருந்து தெரிகிறது உன்னாலே பிரேரிதனாய் கொண்டு பண்ணுகிற விஜ்ஞாபன கைங்கரியங்களாகிற நாலு பிரபந்தங்களையும் திருச்செவி சாற்றி அர்த்தம். இதன் நீர் கேட்கணும்னு சொல்லி சொல்ற, மெய்நின்று கேட்டருளாய், கேட்டருளாய் கேட்டு அனுகிரகிக்கணும்னு சொல்ற இல்லையோ, எதை கேட்கறது கேட்டா, நீர் கொடுத்த கரணகரேகரங்களை கொண்டு உம்மாலே பிரேரித்ததாக, அதாவது நீரே என்னை இப்படி சோத்திரம் பண்ணுன்னு சொன்னபடினால உம்மாலே தூண்டப்பட்டவனாக கொண்டு இப்பொழுது நாலு பிரபந்தங்களை நான் உம்மிடத்துல சமர்ப்பிக்கிறேன். இந்த பிரபந்தங்களை நீர் மெய் நின்று கேட்டருளாய், நீர் சாவதானமாக கேட்கணும் என்பது பிரார்த்தனை இந்த இடத்துல. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம், சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல இதே மாதிரி ஒண்ணு சாய்க்கிறேன், விஸ்ராண என் நம விசேஷ விதாமனிஞ்சாம் அந்தர்வதீங்கிர மகிந்திர பூராதிராஜாம் சவ்யஸ்தவ பிரயீவ தபோதனோக்தம் சுவாமி தேசிகன் ஒருபடி மேல போறேன், அதாவது உன்னாலே பிரேரிதனாய் கொண்டு பண்ணுகிற விஞ்ஞாபன கைங்கரியங்களாகிற நாலு பிரபந்தங்களையும் நீ கேட்டு அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறாருன்னு சொன்னார். சுவாமி ஒருபடி மேல போறேன், நானே பண்ணவே இல்லை, நீதான் என்னுள்ள இருந்துட்டு என்ன பண்ண வைக்கிற என்று சொல்ற. இது என்ன விஷயம்னு கேட்டோம்னா, சவ்ய சவப்பிரிய எதீவ தபோதனோக்தம் ஸ்தோதாரண பிரியா சவ்ய சவப்பிரிய ஸ்தோதான்னு சொல்லச்சே, சவ்யஹான்னு பெருமாளுக்கு ஒரு பேரு, சவப்பிரியஹான்னு ஒரு பேர் இருக்கு, ஸ்தோதான்னு ஒரு பேர் இருக்கு. சவ்யஹா அப்படின்னா சோத்திரம் பண்ண தகுந்தவன் அர்த்தம், சவப்பிரியகா சோத்திரம் பண்ணா ரொம்பவும் சந்தோஷத்தை அடைபவன் அர்த்தம், சோதா சோதான்னு சொன்னோம்னா சோத்திரம் பண்றவன் அர்த்தம். இப்ப பெருமாளுக்கு சோதான்னு ஒரு பேர் இருக்கு, இது மகர்ஷி ஆயிரம் பேர்ல ஒரு பேர் உனக்கு சோதான்னு ஒரு பேர் கொடுத்துட்டேன். இந்த பேரை இப்ப பெருமாள் தேவநாதனே தேவநாதன் விஷயமாக இந்த பஞ்சாயத்தை பண்ணேருன்னு சொன்னார், நம்மள நாமே ஸ்தோத்திரம் பண்ணிண்டாக்கா அது எப்படி உண்மை தன்னு தானே சொல்லுவா, பைத்தியகாரன் தான் சொல்லுவா, பைத்தியகாரன் தான் அவனை அவனே ஸ்தோத்திரம் பண்ணிருப்பான், பிறர் தான் தன்னிடத்துல இருக்கக்கூடிய விசேஷத்தை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணணும், தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணுவானா பைத்தியகாரன் மாதிரி ஆயிடும். அப்ப அதுக்கு ஒரு பிராமணிகத்துவம் சித்திக்காது. இப்ப அந்த மாதிரி வரைச்சே இந்த இடத்துல பெருமாள் பெருமாள் தன்னைத்தானே தான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லி ஸ்தோதான்னு சொல்லி சொன்னமானாக்க அது ஏற்படாது. ஆனா மகர்ஷி அவருக்கு ஸ்தோதான்னு ஒரு பேர் கொடுத்துட்டேன். மகர்ஷியினுடைய வார்த்தை எப்பவும் பொய்யாக கூடாது, அதுக்காக பெருமாள் என்ன பண்றாரா, சுவாமி தேசிகன் இடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி, தேவநாதனே அனுப்பிரவேசம் பண்ணி
அந்த தேவநாயக பஞ்சாசத்தை தேசிகன் சொல்லல, தேவநாதனே சொல்ற. தேவநாதனே சொல்றதுனால மகரிஷி சொன்ன பேர் இருக்கு பாருங்க, தோத்தான்ற பேரு, அது தேவநாதனுக்கு பிரதிஷ்டிதமாயிட்டிருக்கு. உலகத்தாருடைய திருஷ்டியில தேசிகன் சாச்சேர்னு சொல்லிக்கிறார். ஆனா தேசிகன் சொல்லச்சே நீர் தான் என்ன பண்ணி வைக்கிறே அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. தவ்யஸ்தவ பிரிய இதீவ தபோதனோக்தம் சோதேதி சத்துதபிதானம் அவந்தயத்வம். அந்த மகரிஷி உனக்கு கொடுத்த பேரை வீணாக்காத என்னுள்ள இருந்து நீயே ஸ்தோத்திரம் பண்ணிக்கோ, ஒன்னு விஷயமா ஸ்தோத்திரம் பண்ணிக்கோன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற. இங்க ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, நீ கொடுத்த புத்தியை கொண்டு உன்னாலே தூண்டப்பட்டவனாக கொண்டு நான் இந்த கிரந்தங்களை, நாலு கிரந்தங்களையும் உன் விஷயமாக நான் இப்போ விஜாபனம் பண்ண போகிறேன். இத சாவதானமாக நீ கேட்டருள வேண்டும் என்று நாலு பிரபந்தங்களையும் திருச்செவி சாற்றி ஸ்ருதி விஷயங்களான இத்தை தொண்டர்க்கு அமுது உண்ணலாம் படி பண்ணி, ஸ்ருதி விஷயங்களான இத்தை தொண்டர்க்கு அமுது உண்ணலாம் படி உம்முடைய திருச்செவி சாத்தினால இந்த நீர் இதை கேட்கறதுனால தொண்டர்க்கு அமுது உண்ணலாம் படி பண்ணி, பாகவதாளுக்கெல்லாம் அமிர்தத்தையே பருகுவது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அருள வேண்டும் என்று திருவள்ளம் இப்படி நீர் பண்ணணும் என்று இந்த இடத்துல அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு அழ்வார் சாதிச்சத்துக்கு அர்த்தம் என்று சொல்ற. இப்பாட்டில் சுத்தாசுத்த ரூபங்களான அச்சித்துக்களுடைய பேதமும் சிதஜித்பேதமும் பத்தமுக்த நித்திய விபாகத்தை உடையரான ஜீவர்களுடைய அந்யோன்ய பேதமும் ஜீவேஸ்வர பேதமும் ஈஸ்வர ஐக்கியமும் ஞான ஜ்ஞாத்ருபேதமும் சததஜான பேதமும் சததனுஷ்டான பேதமும் சித்ததாத்தியோபாய பேதமும் பராவர புருஷார்த்த பேதமும் கிடக்கிறபடி யதாஸ்தானம் சாப்தமாகவும் ஆர்த்தமாகவும் அனுசந்திப்பது. இந்த பாட்டுக்குள்ள ரகசியத்ரய சாரத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள் மொத்தம் அமைஞ்சு போயிருக்குன்னு அர்த்தானுசாசன பாகத்துல சித்தோபாய பாகத்துல எல்லாத்துலயும் எல்லா ரகசியத்ரய சாரம் முழுக்க என்ன சொல்லியிருக்கோ அது மொத்தம் இந்த பாட்டுக்குள்ளேயே மொத்தம் அதை அடங்கி போயிட்டு என்று நாம அனுசந்தானம் பண்ணுமா. இப்பாட்டில் சுத்தா அசுத்த ரூபங்களான அச்சித்துக்களுடைய பேதமும் பொய் நின்ன ஞானமும் அப்படின்னு சொல்லி சொல்ற. பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் ஒழுக்குடன்பும் அப்படின்னு எல்லாம் சொல்லச்சு அச்சேதனங்கள்ல வரைச்சு ரெண்டு விதமான அச்சேதனங்கள் உள்ளன. எப்படிப்பட்டதான என்ன சுத்தமான அச்சேதனம் அசுத்த ரூபமாக இருந்திருக்கிற அச்சேதனம்னு சொல்லி சொன்னோம்னா, சுத்தமானதுன்றது ஜீவைகுண்டம், அசுத்தம்ன்றது இருக்க கர்ம சம்பந்தத்தோடு இருந்திருக்க திரிகுணாத்மகமாக சத்வரஜஸ்தமத்தோடு சேர்ந்து இருக்கிறதாக இருந்திருக்கிறது இருக்க இந்த பிரகிருதி. இதுல நம்ம சித்தாந்தத்துல சொல்லச்சு சேதனம் மூவகைப்பட்ட சேதனங்கள் மூவகைப்பட்ட அச்சேதனங்கள் என்று சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்தி பேதம்னு சாதிக்கிற எம்பெருமானாரும் சாதிக்கிற. அங்க அதுக்கு முன்ன பூர்வாச்சாரியர்களும் அது சாதிச்சிருக்கார். அந்த இடத்துல வரைச்சு திரிவித சேதனம் திரிவித அச்சேதனம்னு அச்சேதனங்கள் மூன்று விதங்களாக சொல்லப்பட்டன, சேதனங்களும் மூன்று விதங்களாக சொல்லப்பட்டன. இந்த சேதனங்கள்ல அச்சேதனங்கள்ல மூன்று விதங்கள் பிரகிருதி காலம் சுத்தசத்தம் என்று சொல்லக்கூடியவை அச்சேதனங்களுடைய மூன்று விதங்கள். சேதனங்களுடைய மூன்று விதங்கள் பத்தர் முக்தர் நித்யர் என்று சொல்லக்கூடியது. இப்ப இந்த பிரகிருதி காலம்ன்றது இருக்கு, காலம்ன்றது புத்தி, இது எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு. இதன் நிர்வாகத்துல இதை விட்டுற வேண்டியது, ஏன்னா சிவி குஞ்சத்துலயும் காலம் உண்டு. ஏன்னா அங்கேயும் முன்ன போய் பெருமாளை சேவிக்கிறவா அப்புறம் போய் பின்னாடி சேவிக்கிறவா இப்படி முக்தாளில் வரைச்சே கால விபாகங்கள்லாம் அங்கேயும் இருந்துட்டு இருக்கு.
காலத்தினால வரக்கூடிய மாறுபாடு வானாசிவை கண்டத்துல கிடையாதே தவிர காலம் உண்டு. அதாவது காலத்தினால வரக்கூடிய மாறுபாடுனாக்க நாம இந்த லோகத்துல இருந்துருக்கோம், குழந்தையா இருந்துருக்கோம், பெரியவாளா வரும், வயசானவாளா வரும், எல்லாம் ஆறும். நாம என்னதான் சின்ன பையனா இருக்கோம் நினைச்சிட்டு நம்மளுடைய தலைமுடியெல்லாம் மை பூசிந்து வயசானதை காண்பிக்காத இருந்தாலும் கூட அந்த வயசானதுன்றது இருக்க அந்த மாறுபாடு தானா நம்மளுடைய சுரூபத்திலையும் வந்துடுறது, சுபாவத்திலையும் வந்துடுறது, இருக்கதான் இருக்கு. அந்த மாறுபாடுன்றது ஏற்படதான் ஏற்படுறது. இந்த மாறுபாடை யாராலையும் மறுக்க முடியாது, யாராலையும் அதிகமிக்கவும் முடியாது. நான் எப்பவுமே 16 வயசுலயே இருந்துருக்கேன்னு சொன்னாங்க, இருக்க முடியாது, யாராலையும் இருக்க முடியாது. இந்த மாதிரி எந்த பதார்த்தங்கள் இருந்தாக்குள்ளோ இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாத்துக்கும் காலகட்டமான மாறுபாடுன்றது இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம்னாக்க காலகட்டமான காலப்பிரயுக்தமாக இருந்துருக்கிற மாறுபாடுன்றது இல்லவே இல்லை. இது முக்கியமான ஒரு விஷயம். நாம என்னைக்கும் சோடச வயசுக்காராகவே 16 வயசுல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துருக்கோம், என்னைக்கும் சோடச வயசுக்காராகவே நாம இருந்துருக்கோம்ன்றத சொல்ற. ஆனாலும் அது சுத்தமானது, அதாவது ரஜஸ்தமசோட சேராததாக இருந்துருக்கிறது அது. இது ரஜஸ்தமசோட சேர்ந்ததாக இருந்துருக்கு. இதனால பொய்நின்ற ஞானம்னு சொன்னச்சே இந்த பொய் ஆக இருக்கிறதுன்றது வரைச்சே இதுக்கு அசுத்தாத்மகமாக இருந்துருக்கு. அந்த இடத்துல வரைச்சே சுத்தமாக இருந்துருக்கிறதுன்றது சிவைகுண்டத்துல இருக்கக்கூடியது. சுத்த அசுத்த ரூபங்களான அசித்துக்களுடைய பேதம், அச்சேதன பேதம், அச்சேதனத்துல பேதம் இப்படி இருந்திருக்கு. சுத்தமாகவும் அசுத்தமாகவும் இருக்கிறதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது சிதஜித் பேதமும், சேத்தனம் அச்சேதனம் அப்படிங்கிறது இதுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பேதம். சைத்தன்யம் இருந்திருக்கிறது அறிவு உடையது சேத்தனம், அறிவு இல்லாதது அச்சேதனம்னு சொல்லி சேத்தனா சேத்தனத்துக்குள்ள இருக்கக்கூடிய பேதம் இதனுடைய வாசிய தெரிஞ்சுக்கிறது. பத்த முக்த நித்திய விபாகத்தை உடையரான ஜீவர்களுடைய அந்யோன்ய பேதம், இனி யாம் உராமை அப்படின்னு சொல்றாரு. யாம்னு பகுவச்சனத்துல சொல்லி சொல்ற. இப்போ இந்த ஜீவர்கள் இருந்திருக்காள், அவ பத்தாள் முக்தாள் நித்யாள் என்று மூன்று வகைப்பட்டவர்களாக இருக்கின்றனர். பத்தர்கள்ன்றவர் இந்த திரிகுணாத்மகமான பிரகிருதிக்குள்ளேயே இன்னும் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறவா பத்தர்கள். முக்தாள்ன்றவா ஒரு கால விசேஷத்துல இந்த திரிகுணாத்மகமான பிரகிருத்தியில இருந்துட்டு இந்த பிரகிருத்தியிலிருந்து விடுபடுவதற்கு மோட்சத்தை பெறுவதற்கு உண்டான உபாயங்கள், பக்தி பிரபத்தி என்று சொல்லப்படுகிற இரண்டு உபாயங்கள், அந்த உபாயங்கள்ல தனக்கு எதில் அதிகாரம் இருக்கோ அந்த உபாயத்தை பின்பற்றி மோட்சத்தை அடைந்தவர்கள் முக்தர்கள். அவளுக்கு சீவை குண்டம் போன பிற்பாடு இதுக்கப்புறமா திரும்பி வர்றதுன்றது கிடையாது. ஆத்மா இருக்கிற வரைக்கும் பகவத் அனுபவமும் பகவத் கைங்கரியமும் பரிபூர்ணமாக இருந்திருக்கிறது. அவா முக்தர்கள். நித்தியர்கள்ன்றவா எப்பவுமே பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் சதா பச்சந்தி சூரையகா என்கிற கணக்குல எப்பொழுதுமே பெருமாளை சேவிச்சுண்டு இருக்கிறவா, எந்த ஒரு கால விசேஷத்திலையும் கர்ம சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறவர்கள் நித்யர்கள். இப்படி ஜீவர்களுக்குள்ள அந்யோன்ய பேர் அனந்தகரோட விஷ்வசேனாதிகள்லாம் நித்யர்கள். இப்படி முக்தாள்லாம் இங்கேருந்து ஒரு உபாயத்தை அனுஷ்டித்து போறவா முக்தர்கள். பத்தாள் இன்னும் இந்த சம்சாரத்திலேயே வீணிருக்கிறவள். இப்படி ஜீவர்களுடைய பத்தமுக்த நித்திய விபாகத்தை உடையரான ஜீவர்களுடைய அந்யோன்ய பேதம், அந்யோன்ய பேதம் என்னன்னு கேட்டா
அனந்தன் வேற, கருடன் வேற, விஸ்வத்தன் வேற, இவாள்ல நித்யாள்ல இருக்கிற வாழ்லையும் ஜெயன் வேற, விஜயன் வேற, இப்படி எல்லாரும் வர. அதே மாதிரி முக்தாள்ல வரைச்சு இங்கேருந்து யார் யார் போனவாளோ அவள் எல்லாம் வேற வேறையா வேற வேறையா தான் தனித்தனியா தான் இருந்துருக்கா. பத்தாளா இருக்கிறவா நாம வேற வேறையா ஜீவன்ல வேற வேறையா ஜீவனா இருந்துருக்கிறதுன்றது பிரத்யட்சமா நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்யான்ய பேதமும் ஜீவேஸ்வர பேதமும். சில பேர் சொல்றா ஜீவன் ஈஸ்வரன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான், அதாவது அத்வைதிகளுடைய பட்சம். அதனால எல்லாருமே அகம் பிரம்மாஸ்மின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காளோ இல்லையோ, அந்த மாதிரி இல்லாமல் ஜீவேஸ்வர பேதம், ஜீவன் வேற ஈஸ்வரன் பேதம் வேற. ஈஸ்வர ஐக்கியமும் சில பேர் என்ன சொல்றாங்கனாக்கா பிரம்மா சிவன் பெருமாள் இவ மூணு பேருமே ஈஸ்வரால் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கா. அந்த மாதிரிலாம் இல்லை. இவ ஈஸ்வர ஐக்கியம்னு சொன்னோம்னாக்கா அந்த ஈஸ்வரத்துவன்றது பெருமாள் இடத்துல ஒருத்தர் தான் இருக்கு, பெருமாள் தான் இவாள் இடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி பண்ணி வைக்கிறாருன்றது தெரிஞ்சுக்கிறது. ஞான ஞாத்ரு பேதமும் சதச ஞான பேதமும் எல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரே விஸ்தாரமா. ஞானம் ஞாத்ரு பேதம், ஞானம் வேற ஞாத்தா வேற. ஞானம்ன்றது அறிவதற்கு உபயோகப்படக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு ஞான ஒரு விசேஷம் புத்தி இதெல்லாம் சொல்லி சொல்றோம். அது தனியா இருக்காது, அது யாரையான ஒரு ஆத்மாவை ஆசிரியத்து தான் இருந்திருக்கும். அந்த ஆத்மா ஞாதா, ஞானத்தை உடையவன், ஞானம் வேற ஞானத்தை உடையவன் வேற என்று ஞான ஞாத்ரு பேதம் சதச ஞான பேதமும் சத்து அசத்து ஞான பேதம். அதாவது இந்த ஞானத்திலேயே ஒரு பேதம், எப்படிப்பட்ட பேதம்னா இவையெல்லாம் சத்துக்கள் இவையெல்லாம் அசத்துக்கள் என்கிற ஞான பேதம். சதசத் அனுஷ்டான பேதம், இதே மாதிரி சத்து அசத்துன்றதுனுடைய செயல்பாடு அதை உபயோகப்படுத்துற பேதமும், சித்தசாத்தியோபாய பேதமும், சித்தோபாயம் சாத்தியோபாயம், சித்தோபாயமாக பெருமாள் இருந்துருக்கு, சாத்தியோபாயமாக பக்தி பிரபத்திகள் இருக்கின்றன என்றும், பராவர புருஷார்த்த பேதம், புருஷார்த்தத்துல மோட்சம்தான் பரபுருஷார்த்தம், உத்கிருஷ்டமான புருஷார்த்தம், தர்மார்த்த காமங்கள்லாம் அதுக்கு தாழ்ந்ததான புருஷார்த்தங்கள் என்று இவைகள் எல்லாவற்றையும் யதாஸ்தானம் சாப்தமாகவும் ஆர்த்தமாகவும் அனுசந்திப்பாரு. இத்தனை அர்த்தங்களும் இந்த பாசுரத்துல சொல்லிருக்கு, இது சப்தத்தினாலேயும் சொல்லிருக்கு, இம்ப்ளைடா ஆர்த்தமாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது எல்லாவற்றையும் இந்த பாசுரத்தை அனுசந்திக்கும் பொழுது நாம்ளும் நினைச்சுக்கணும் என்பதாக இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிற இந்த பாசுரத்துல எங்கெங்கெல்லாம் இது இருக்குன்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைக்கு இதுவரைக்கும் இருக்கட்டும். கவிதா கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.